ஹலோ எவ்ரிவன், ஐம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது வ்ளாக் இங்கேருந்து தான், ரிலையன்ஸில். இப்போ வாட்டர் பாட்டில்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஆஃபீஸ்க்கு கேரி பண்ணுறதுக்கு, எதுவும் அந்தளவுக்கு பிடிக்கல. நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறது கராப் ஆயிடுச்சு, பார்ப்போம். ப்ரைஸ் 2000 ஆகுது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபைனலைஸ் பண்ணும், மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அண்ட் இந்த கிளாஸஸும் வீட்டுக்கு தேவை இருக்குது, பார்த்துட்ருக்கு. ரொம்ப ஹெவியாக இருக்குது. திஸ் லுக்ஸ் குட், பாப்பா அவங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வேறு இன்றைக்கி எதுவும் தேவையில்லை இந்த சைடில். ஒரு கிஃப்ட் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ இந்த சைடு வந்தாச்சு, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஷாப்புக்கு புது மேனேஜர் யாரும் வந்திருக்காங்களான்னு தெரியல, எல்லாம் ரீஆர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரீஆர்க் எனக்கு கான்ஃப்ளவர் வேணும், கிடைக்க மாட்டேங்குது. இந்த கவுண்டரில் நமக்கு ரொம்ப லிமிட்டடான திங்ஸ் தான் தேவை. பிக் ஜீரா, வேற எதுவும் வேண்டாம், நல்லா இருக்கு. பிந்து வாப்பிள டிவியில் ஆட் வரும் தெரியுமா முன்னாடி? ஆமாம், இது நம்ம மும்பைக்குமே வரும். மதுரை மீனாட்சி கான்ஃப்ளவர் கிளம்பு. முடி வளர்ந்தது, இன்னிதே ஷாப்பிங் முடியல. என் தமிழ் வரமாட்டேங்குது போகிற. மார்னிங் ஒரு 8:30 வந்தோம், க்ரௌடே இல்லை, ஈஸியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு. ஒரு ஹார்ட்லி 15 மினிட்ஸ் தான் உள்ளே இருந்திருக்கும், அந்த டைமில் வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது லெஃப்ட் கிட்ட, ஏன்னா இதை கேரி பண்ண ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த கிஃப்ட் வேறு இருக்கிறதுனால. ரிலையன்ஸ் போயிட்டு வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் பூரி பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ அதுக்கு தான் ஆட்டோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ப்ரொசஸரில். பட் இதை ஆன் பண்ணி இப்போ ரொம்ப சத்தமாக இருக்கும், அதனால வ்ளாக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா. இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணிட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு கறி ரெடி, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும் பூரிக்கு. ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே நான் இப்போது கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் பூரிக்காக ஆயில் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். பொங்கி வருது. இன்னைக்கு பூரி எதிர்பார்த்த மாதிரியே நல்லா பொஃப்னு வந்திருக்கு. எல்லா பூரியுமே அப்படி தான் வந்தது. ஐ எம் வெரி ஹாப்பி டுடே. நான் உங்கள் கையில் கொடுத்துருவோம், இங்கே வைக்கிறேமே. வைக்கிட்டா இன்னும் கொஞ்சம்ங்கிட்டா பொங்காலியோன்னு நினச்சேன். மணி காலையிலேருந்து இப்போ மணி 12 ஆக போகுது, இன்னும் லூலுவை வீட்டில் காணும். எஸ், நான் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணணுமா வேண்டாமான்னு யோசனையில் இருந்தேன். எங்கே போயிருக்கோம்?
மேல நிக்கிறாது, எங்க நிக்குதுன்னு தெரியலையே. லூலு எங்க போன? 6 to 12, 7, 8, 9, 10, 11, 12, 1, 1 மணி, 7 மணி நேரமா காணும். எங்க போனா லூலு? மரத்துக்கு மேல எங்க இருக்கியாடி? இல்லையே, வரும். வந்துருச்சு லூலு. எங்கேயோ போய் மண்ணில் மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீ பண்ணுற? காலையிலேருந்து எங்கே போன? கை காலெலாம் கரியாக இருக்கு லூலு. சாப்பாடு எடுக்க தான் போயிருக்காங்க, வருவாங்க. நீ எங்கே போன காலையிலேருந்து? ஆ, இவ்வளோ பசி வேற இருக்கு, எங்கடா போன? எங்கே போன? இங்கே வை மக்கா. காலையிலேருந்து சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். லூலு என்ன சொல்றாங்க? பாத்தியா, உன்னை காணுன்னு எல்லாம் தேடுறா. இதுமே லூலு, எங்களுடைய லூலு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அது எப்படி சொல்லலாம், கேட்டுக்கு வெளியில போகுது அது. அப்படிதான், எதுவுமே சத்தம் மட்டும் கேட்க. எங்க நிக்கிற? எங்கடா நிக்கிற? ஆ, ஃபன்னிடி, இட் இஸ் சப்பாத்தி. நான் பூரி ஆப்ஷனோட சப்பாத்தி தான் விரும்புவேன். ஸோ அதனால் எனக்கு சப்பாத்தி 2 போதும்னேன். பட் எனக்கு ரொம்பவே குண்டாயிருச்சு சப்பாத்தி.